நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி அன்பார்ந்த ஜோசவா டிவி நேர்களை உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறோம் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு நம்முடைய வேத வச வேதத்தை தியானிப்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம் அன்பு நிறைந்த தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா இந்த வேலையில் உங்களுடைய வேத வசனத்தை தியானித்து அன்புரே உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளவும் அப்பா அநேக காரியங்களில் நாங்கள் குறை உள்ளவர்களாக இருந்தும் இந்த வேலையில்லாண்டவர்கள் உண்மை நோக்கி பார்த்து நாங்கள் அடையும்படி வந்திருக்கிறோம் பப்பா இன்றைக்கு பேசுகிற என்னோடும் கேட்கிற ஒவ்வொருவரோரும் கூட உடைய பரிசுத்த ஆவியானவர் இடைபட்டு இந்த வேலையை நீர் பிரயோஜனமாக தர வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் உம்முடைய கிருபை இந்த இடத்துல எங்களை எங்கள் கண்களை திறக்கட்டும் எங்கள் செவிகளை திறக்கட்டும் நீர் எங்களோடு கூட இருந்து இந்த காரியங்களை கற்றுத்தாரும் நீரே இடைப்படும் நீரே மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் போன வாரத்தில் கிருபை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வேத பகுதியின் வாயிலாக சில காரியங்களை கற்றுக்கொண்டோம் இந்த வாரத்திலையும் மறுபடியும் அந்த கிருபையினுடைய தொடர்ச்சியாக சில காரியங்களை வேதத்தின் வாயிலாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் போன முறை நம்ம பார்த்ததை ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம் போன வாரம் நம்ம பார்த்தது கிருபையினால் நம்ம பாவம் மன்னிப்புப்பட்டது ஆண்டவர் நம்முடைய எல்லாம் மன்னித்தார் அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த கிருபையினால் பழைய ஏற்பாட்டில் தாவீது சொல்கிற காரியங்களை பார்க்குறோம் உங்களுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி தாவிது சொன்னார் தாவிது இன்னொரு இடத்துல உங்களுடைய கிருபையினால் உங்களுடைய ஆலயத்தில் சங்கீதம் ஐந்து ஏழில் நானோமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து அப்படியே பரிசுத்த சந்ததிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் அப்படியே கிருபைனால் ஆலயத்திற்குள்ளே நான் போனேன் உண்மை பழிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் உங்களுடைய கிருபைனால் சத்தியத்தில் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன காரியங்களை பார்த்தோம் இன்றைக்கு அந்த கிருபையினுடைய தலைப்பில் கிருபை நமக்கு என்ன கொடுத்துருக்கிறது உண்மையிலே கிருபை அப்படின்னா என்ன இந்த கிருபை மூலமாக நம்ம என்ன பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத வேத வசனத்தின் மூலமாக நம் சீக்கிரமாய் நேரத்தை கருதி வேகமாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் எல்லாரும் வேதத்தை வேத புத்தகத்தை கையில் கொள்ளுங்கள் எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது அதிகாரத்தில் தான் இந்த காரியங்களை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கா இந்த இருப்பிடத்தை குறித்து வைத்துக்கொண்டு இன்றைக்கி எல்லோரும் வாசித்து பார்த்து இதை தியானித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் இன்றைக்கு நம்ம எபேசியர் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் அந்த கிருபையினால் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த கிருபை நமக்கு என்ன கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்லி பாவ மன்னிப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த வேத அதே தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு பாவங்கள் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் கொடியவர்களாக இருந்த நம்ம ஆண்டவர் உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது இதில் இரண்டாவது நம்ம பார்ப்போம்னு சொன்னால் எபேசியர் நாலாவது அதிகாரம் பதினொன்னாவது பன்னெண்டாவது வசனம் எபேசியர் ரெண்டு ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் நாம் பாவிகளாக இருந்தோம் அசுத்தம் உள்ளவர்களாக இருந்தோம் எந்த விதமான தகுதியும் அற்றவர்களாக இருக்கும்போது நம்ம ஆண்டவர் வந்து விடுவித்து நம்ம ரட்சித்தது அவருடைய பெரிய கிருபை ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு எந்த விதமான தகுதியும் நம்ம இடத்துல இல்லை நம்ம இடத்துல எந்த விதமான ஒரு யோக்கியத்தனமும் இல்லை ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய தகுதி இல்லாத சூழ்நிலையில் அவர் கொடுத்த அந்த இறக்கத்தை தான் நம்ம கிருபையின் தியானித்தோம் ஆண்டவர் நம்மளை இறக்கத்தினால் ரட்சித்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இன்னொரு காரியம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம தெளிவாக பார்த்தோம்னா இதில் ஏழாவது வருஷத்தில் பாருங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார் பழையர்பாட்டு காலத்தில் ஆலயத்திற்குள்ளே போகிறதே சங்கீதத்தில் தாவித்து சொல்லிருக்கிறாரு உம்முடைய ஆலயத்திலே உண்மை துதித்து உம்மை பயத்தோடு தொழுது கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் கொடுக்கப்பட்ட கிருபையில் ஆண்டவர் நம்ம ரட்சித்தது மட்டும் இல்லாமல் நம்ம உன்னதங்களில் உட்காரவும் செய்தார் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் தான் நம்ம நம்முடைய ஆண்டவர் ரட்சித்து நம்ம எந்த இடத்துல கொண்டு போகிறார் பல பரலோகத்திற்கு உன்னதமான கா இடத்துல அவரோடு கூட உட்கார வைக்க போகிறாருங்கிற அந்த தகுதியை ஆண்டவர் இந்த இடத்துல கொடுக்குறார் இது சாதாரணமானதல்ல ஆண்டவர் நம்முடைய குறைவுகளின் மத்தியில் அவரை நம்மளை மீட்டுக்கொள்கிறதே பெரிய கிருபை ஆண்டவர் நம்மளை மீட்டு அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதே மிகப்பெரிய கிருபை நம்ம அதுக்கு தகுதியே கிடையாது அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறதற்கே நமக்கு தகுதி கிடையாது ஏன்னா அவ்வளவு பாவம் அவ்வளவு அசுத்தம் அவ்வளவு கேடான சிந்தனை மனுடைய இதயத்தில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை ரட்சித்தது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இன்னும் அதிகமான ஸ்டாண்டர்டில் நம்மளை அவரோடு கூட உட்காகிறதுக்கும் உட்கார வைக்கிறதற்கும் நம்மளை உயர்த்தியிருக்கிறார் அது ஆண்டோடைய பெரிதான கிருபை அலை நாம் முதலாவதாக பார்த்தது பாவம் மன்னிப்பு ரெண்டாவது அவர் உன்னதங்களிலே உட்கார செய்கிறார் அதற்கப்புறம் நம்ம பார்த்தோம் சொன்னால் எபேசியர் நான்காவது அதிகாரம் பதினொன்று பன்னெண்டாவது வசனத்தில் இன்னொரு காரியத்தில் தேவனுடைய கிருபை நமக்கு என்ன கொடுக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்லி இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எபேசியர் மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது பன்னிரண்டாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே அதிகாலங் ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோடே தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது இதில் என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை படைக்கும் போதே ஏசு கிறிஸ்துவுக்குள்ளேயும் தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக இருந்த அந்த ஐக்கியத்தை குறித்து இந்த கிருபையின் மூலமாக ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாராம் என்ன வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னு சொன்னால் பன்னிரெண்டாவது வசனத்தில் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது அதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனிடத்தில் சேரும் போது பய பயத்தோடு சேர்ந்தாங்க எல்லோரும் மிகுந்த பயம் உண்டாயிருக்கும் ஒருவேளை தவறோடு போய் த ஒரு தப்புதத்தோடு போய் நின்னால் ஆண்டுடைய கோவாக்கினையில் மடிந்து போனவர்கள் பல பேர் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் போய் நிற்கிறதற்கு நம்முடைய தகுதி தேவையில்லை நம்ம இடத்துல இருக்கிற ஆண்ட நம்ம பாவி அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டு ஆண்டோடைய சமூகத்தில் போய் அமர்ந்தாலே போதும் ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி பார்க்க முடியும் ஆண்டவடத்தில் நோக்கி ஆண்டவடத்தில் பேச முடியும் அதுதான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனிடத்தில் தைரியமாக சேரக்கூடிய நம்பிக்கை தேவனிடத்தில் தைரியமாக போய் நிற்கக்கூடிய திட நம்பிக்கையும் ஆண்ட விடத்தில் சேர்கிற சிலாக்கியமும் நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி பல ம புறமதஸ்தவர்களை பார்க்குறோம் தப்பு செய்கிறது ஒரு தவறு செய்துட்டாங்கன்னு சொன்னால் காசோ பணமோ கொடுத்து சரி செய்வாங்க இல்லைன்னா பலிகளை செலுத்துவாங்க நம்முடைய ஏற்பாட்டு காலத்திலையும் நம்ம ஆண்ட கிட்டி கட்டி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இருந்தது ஆனால் இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவரோடு கூட உறவாடுகிறதற்கு ஒரு பாவம் நம்முடைய இருதயத்தில் இருந்து உணர்ந்தவர்களாக பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்ட கிட்டி சேர முடியும் ஆண்ட நம்ம கொடுக்கப்பட்ட கிருபையும் அதுதான் தைரியத்தோடு ஆண்டவரிடத்தில் சேர்க்கிறதற்கு நமக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது அப்போது வேத வசனத்தின் ஆயிலாக நம்ம பார்த்த காரியம் மூன்று காரியங்கள் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் வாசித்து பார்க்கணும் முதலாவதாக இந்த கிருபை நமக்கு கொடுத்துருக்கிறது ஜீவன் தேவன் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் குடி குறிப்பிட்டது போல் மறித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லி சொ சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம உயிர்ப்பித்திருக்கிறார் நம்மளை ரட்சித்திருக்கிறார் அதற்கு பின்பதாக பயமில்லாத திட நம்பிக்கை ஆண்டவரோடு கூட சேரக்கூடிய திட நம்பிக்கை ஆண்டவர் இந்த கிருபையின் மூலமாக நம்ம கொடுக்குறாரு அதற்கப்போ தான் அப்புறமா உன்னதங்களிலே உட்கார செய்கிறார் சாதாரணமாக இல்லை உன்னதங்களில் உட்காருகிற அளவிற்கு நமக்கு கிருபைகளை கொடுத்துருக்கிறார் நம்ம எல்லோரும் இன்றைக்கு எதை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பல உபதேசங்கள் நமக்குள்ளாக வந்துவிட்டது கிருபை அப்படின்னு சொன்னால் பாவம் செய்கிறதுக்கு ஒரு லைசன்ஸ் போல் பார்த்து கொண்டு என்ன வேணுனானு செய்யலாம் ஆண்டோடைய கிருபை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கறது நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது தான் ஆண்டோடைய மிகப்பெரிய கிருபை ஆண்டோட கிட்டி சேருகிறதற்கு தைரியம் இல்லாமல் பயத்தோடு இருந்து கொண்டிருந்த ஜனத்தை ஆண்டவர் அந்த துறைச்சீலையை கிழித்து ஆண்டவரோடு கூட சேருகிறதற்கு நமக்கு ஒரு பெரிய சிலாக்கியத்தை கொடுத்துருக்குறாருன்னா அதுதான் தேவனுடைய கிருபை ஆண்டவர் நம்மளை ரட்சித்ததோடு மட்டும் இல்லை ஆண்டவரோடு கூட உட்காரும்படி உயர்ந்த சிலாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரே அது பெரிய கிருபை அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பித்து நம்முடைய சரீரமும் ஆவியும் ஆத்துமாவும் நம்முடைய கிரியையினால் பழைய கிரியையினால் செத்து போயிருந்த காரியத்தை ஆண்டவர் எல்லாவற்றையும் தாண்டி உயிர் உயிர்ப்பித்து நம்மளை ஒரு புது ஜீவனாக மாற்றினது ஆண்டோடைய கிருபை ஆனால் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளில் நம்ம இப்போ வெளிப்படையாக பார்க்கும்போது கிருபை குறித்ததான பல உபதேசங்கள் வந்துவிட்டது அதை குறித்ததான தெளிவு வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் இதை குறித்து பேசுகிறதற்கு மிகுந்த பாரம் கொண்டவனாக உங்களுடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன் என்னன்னு சொன்னால் பவுல் பவுளுடைய காரியங்களை பார்த்தோம்னா ஆண்டுடைய கிருபையை அவரும் சொல்லும்போது தான் ஆண்டுடைய ரட்சிப்பை குறித்து சுவிசேஷம் சொல்லுகிறது இல்லை ஆண்டவர் எனக்கு கிருபை அளித்தார் அப்படின்னு சொல்லுகிறது நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு கிருபை அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய இருதயத்திலையும் ஐஸ்வர்யத்தை குறித்ததான ஒரு எண்ணம் தான் வருகிறது இந்த எபேசியர் ரெண்டு ஆறில் சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையின் ஐஸ்வர்யத்தில் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலில் விழுங்கச் விளங்க செய்வதற்காக அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம என்ன நினச்சிட்றோம் இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் நம்ம பரலோகத்தில் சேர்க்கறதை குறித்து நம்ம யாரும் சிந்திக்கிறதே இல்லை அந்த கிருபை நம்முடைய பாவத்தில் இருந்து அகற்றி நம்மளை ஆண்டவரோடு கூட சேர்த்து ஆண்டவரோடு கூட சேர்ந்து உட்கார செய்ய செய்து நம்மளை பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட துதிக்கும்படியாக அமர வைக்கிறதுக்கு தான் அந்த கிருபை நமக்கு தேவை ஆனால் உலகம் என்ன சொல்லுதுன்னா இந்த கிருபை நம்மளை பணம் சம்பாதிக்கிறதுக்கும் நம்ம ஐஸ்வர்யவான்களாக மாறுகிறதற்கும் இந்த கிருபை தேவைப்படுகிறதுன்னு சொல்லி ஒரு சில காரியம் சில காரியங்களை சில நம்ம போதிக்கிறத நம்ம பார்க்க முடியும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அதீத கிருபை கிரேஸ் டீச்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் அந்த உலகத்தில் நம்ம உ வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒருவருக்கு வியாதி வந்தாலோ ஒருவர் கஷ்டப்பட்டாலோ ஒருவர் கா சில காரியங்களுக்காக அநேக நாட்கள் காத்திருந்தாலோ குடும்பத்தில் இருந்தாலோ அவங்களெலாம் இயேசுடைய பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது போல் ஒரு ஒரு கள்ள உபதேசம் வந்திருக்கிறத இந்த நாட்களில் நம்ம காண முடியும் இந்த காரியத்தை நம்ம காட் பார்க்கும்போது நம்முடைய பழைய நம்முடைய மிஷினரிமார்கள் நம்முடைய நமக்கு பிரதான ஊழியக்காரனான பவுல் இவங்களுடைய காரியங்கள்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது அவர்களெல்லாம் கற்றுக் கொடுத்த காரியங்கள் நம்முடைய தாழ்மையையும் நம்ம கஷ்டமான சூழ்நிலைகளையும் ஆண்டவருக்காக எப்படி திட்ட நம்பிக்கையோடு காத்திருக்கணும் திடநம்பிக்கையோடு எப்படி ஆண்டவருக்காக நிற்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்த ஆண்டருடைய பழைய ஆண்டருடைய பேஸ்மெண்டான ஒரு சுவிசேஷத்தை இந்த நாட்களில் சுவிசேஷத்தையே புரட்டும் அளவிற்கு காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அதனால்தான் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்ம கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் கிருபை என்றால் என்ன ஆண்டவர் எதற்காக நமக்கு கிருபை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அதை இருதயத்தில் யோசிக்க வேண்டியது மிகவும் அவசியம் காசு சம்பாதிக்கிறதுக்காகவா இல்லை இங்கேருந்து நம்ம ஐஸ்வர்யவான்களாக மாறுகிறதற்காகவா இந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் சாதாரண உலக மக்களுக்கும் கிடைக்கிறது சாதாரண விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களுக்கும் இந்த இந்த ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் ஆனால் நம்ம ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம் அதுலேயும் நம்முடைய தெய்வனுடைய மிகச்சிறந்த குவாலிட்டி என்னென்னு சொன்னால் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்ம பாவத்திலிருந்து மீட்டாரே அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிருபை மற்ற எந்த மதத்திலையும் மற்ற எந்த தெய்வமும் செய்யாத ஒரு காரியத்தை நம்ம இயேசு நமக்காக செய்ததுன்னு சொன்னால் நம்மளை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி செய்கிற காரியமல்ல நம்மளை ஆண்ட ஒரு இடத்துல சேர்க்கும்படி நம்மளை தகுதிப்படுத்தும்படி நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாம் நீக்கி இயேசுவை போல் நம்மளை மாற்றி நம்மளை பரலோகத்தில் சேர்க்கணும் அதுதான் தான் ஆண்டோடைய அதுதான் ஆண்டோடைய நோக்கமும் ஆண்டோடைய காரியமுமாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு காரியங்களை சொல்கிறத பார்த்தா நான் ஒரு என்னுடைய நண்பர் இப்படி சொல்கிறத கேட்டேன் அவர் எனக்கு பிரியமானவர் தான் ஆனால் அந்த சொன்ன காரியம் என்னை மிகவும் து அந்த காரியத்தை குறித்து பேசும்படி அதிகமாக ஏவப்படுகிறேன் ஏன்னு சொன்னால் அவர் சொன்ன காரியம் ஊழியக்காரங்கள்லேயே யாரெல்லாம் தரித்திரியத்தோடு இருக்காங்களோ யாருடைய ஊழியத்தில் வளர்ச்சி இல்லாமல் இருக்காங்களோ யாருடைய காரியங்களில் ஐஸ்வர்யம் இல்லாமல் தரித்திரத்தில் இருக்காங்களோ யாருடைய குடும்பத்தில் நோய் இருக்குதோ அவங்கெல்லாம் ஆண்டவரோடு கூட சரியான உறவில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது என்னுடைய இருதயத்தில் மிகவும் வேதனை உண்டு பண்ணினது ஏன்னால் ஆண்டவர் வழி நடத்துகிற காரியங்களில் நம்ம என்றைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு கொடுக்குறோமோ அன்றைக்கு தான் போராட்டம் வரும் அன்றைக்கு தான் கஷ்டங்கள் வரும் அன்றைக்கு தான் நெருக்கங்கள் வரும் ஏன்னா பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா ஆண்டவரோடு கூட நம்ம நிரும்பி சேர்கிறத பிரிக்கணும் ஆண்டவரோடு கூட நம்ம வைராக்கியம் நிற்கிறத உடைக்கணும் ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்ய எழும்பணோன்னா சோர்வை உண்டு பண்ணி ஊழியத்தின் க பாதையிலிருந்து பின்வாங்கி போகணும் இதுதான் பிசாசுடைய தந்திரம் ஆனால் இன்றைக்கு உலகம் என்ன சொல்கிறது தெரியுமா நீ ஆசீர்வாதமாக இருந்தால் தான் இயேசு இயேசுடைய பிள்ளைன்னு சொல்லுது இல்லை பிரியமானவர்களே பிள்ளை இயேசு நம்ம ஏற்றுக்கொண்டோன்னா நமக்கு பாடுகள் உண்டு கிறிஸ்துவுக்காக உண்மையாக ஓடணும் நம்ம நினச்சோன்னா அன்னைக்கு உங்களுக்கு பாடுகள் உண்டு நம்ம என்றைக்கு ஆண்டவருக்காக ஒயரோக்கியமாக எலும்பி நிற்போமோ அன்னைக்கு தான் பிசாசு நமக்கு எதிராய் எலும்பி வந்து நமக்கு உபத்திரவங்களையும் பாடுகளையும் கொண்டு வந்து தருவான் ஆண்டவர் யோபு நீதிமானாகிய யோபுவுக்கு தான் பா பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுமதிச்ச நம்ம வேதத்தில் பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு என்ன சொல்லுகிறாங்க தெரியுமா இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல தகப்பன் இல்லையா நம்ம ஏசு கிறிஸ்து தகப்பனாக இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு எப்படி கஷ்டத்தை அவர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன் ஒரு பிள்ளை சின்ன பிள்ளை நம்ம இடத்துல வந்து சாக்லேட் கேட்டால் அந்த சாக்லேட் நம்ம கையில் இருந்தாலும் சில நேரங்கள் அதிகமாக கொடுக்க மாட்டோம் அதிகமாக சாக்லேட் சாப்பிட்டா பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும் பிள்ளைங்களுக்கு அது பாதிப்பை உண்டு பண்ணுங்கிறது நமக்கு தெரியும் அதனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம் சின்ன பிள்ளைகள் எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் அதை நம்ம கொடுக்க மாட்டோம் நம்முடைய பரம தகப்பனாகிய இயேசும் அப்படி தான் நமக்கு தேவையில்லாத காரியங்களை நம்ம அதிகமாய் கேட்டாலும் ஆண்டவர் தேவை தேவையில்லாத காரியம் நினச்சா கொடுக்க மாட்டார் நமக்கு எது தேவையோ அதை கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் சில காரியங்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் ஆண்டவர் அதற்கு பதிலே கொடுத்த மாதிரி இருக்காது ஏன்னு சொன்னால் அது ஒரு தகப்பனுடைய அன்பு நம்ம நம்மளுக்கு எட்டுன்னு அறிவில் சில நேரங்களில் அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு ஆனால் நமக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு இது தெரியும் ஆனால் இன்றைக்கு புரட்டுக்கிற காரியத்தின் மூலமாக சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் ஐஸ்வர்யமானால் இல்லை ஆண்டவர் என் கூட இல்லை நான் பாவமாக இருக்கிற நான் வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தில் இல்லை என் குடும்பத்தில் அதனால் ஏசு என் கூட இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுவேன் உங்களுக்குள்ள ரட்சிப்பு இருக்குதா உங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குதா உங்களோடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு உங்களுக்குள்ள பணம் இருக்குதோ இல்லையோ உங்களோடு கூட ஐஸ்வர்யம் இருக்குதோ இல்லையோ உங்களுடைய காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுருக்கிறதோ இல்லையோ உங்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு உங்களுக்குள்ளே இருந்தா உங்களை காட்டிலும் பெரிய ஐஸ்வர்யமான இந்த உலகத்தில் யாருமே இல்லை நம்ம உலக பிரகாரமான உள்ள காரியத்தையும் உலக பிரகாரமான உள்ள மனிதர்களையும் நம்மளையும் ஒப்பிட்டு பார்த்து இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்வாங்கி போய்கொண்டிருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம் மறந்து நம்மளும் மற்ற மதத்தவர்களை போல எனக்கு தான் சந்தோஷம் எனக்கு ச பணம் தான் சந்தோஷம் நம்ம இருக்கிறோம் ஆனால் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களில் பணத்திற்கும் அந்த ஆசீர்வாதத்துக்கும் சம்மந்தமே இல்லை பிரியமானவர்களே ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்பது ஆண்டவரோடு கூட நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தகப்பனாக இருக்கிற வாழ்க்கை ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை பலப்படுத்துகிற வாழ்க்கை மற்றவர்களைப் போல் இல்லை நம்ம அண்ட சராசரங்களை படைத்த அந்த தேவனே நம்மளோடு கூட வந்து ஒரு பிள்ளையை போல் ஒரு தகப்பனாய் நம்ம கூட வந்து இருந்து நம்மளை தேற்றுகிற நம்மளை நம்மளை கூட இருந்து நம்ம கூட பேசுகிற ஒரு மிகப்பெரிய சிலாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அதை தவிர பெரிய கிருபை நமக்கு ஆண்டவர் கொடுக்கல நம்ம ஆண்டவர் கொடுத்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை மறந்து போய் உலகத்திற்குரிய அபிசேரங்களை குடித்து அந்த உலகத்திற்குரிய ஐஸ்வர்யத்தை அந்த கிருபையோடு கூட நம்ம ஒப்பிட்டு இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் வேதத்தை தெளிவாய் வாசிக்கணும் வேதத்தில் ஆண்டவர் சொன்ன காரியத்தை தெளிவாய் நம்ம இருதயத்தில் வைத்து கற்றுக்கொள்ளணும் மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் அந்த கிருபை ஆண்டோருக்கு நம்ம கொடுத்த கிருபை ஆண்டவர் நமக்கு நமக்கு எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லாத போது நமக்கு ஆண்டவரோடு கூட சேரும்படி நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ரட்சிப்பு ஆண்டவருடைய கிருபையின் ஒரு பெரிய வெளிப்பாடு ரெண்டாவதாக ஆண்டவர் கொடுத்த கிருபை நம்ம ஆண்டவரோடு கூட உன்னதங்களில் உட்கார செய்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு நமக்கு எந்த தகுதியும் இல்லாத போது நம்ம ஆண்டவரோடு கூட சேர்ந்து உட்காரும்படி பெரிய ஒரு சிலாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரோடு கூட சேர்ந்து உறவாடுகிறதற்கு நமக்கு இப்போ பயம் இல்லை நம்ம ஆண்டவரோடு கூட போய் சேர்ந்தால் நம்மளை ஆண்டவர் கொண்டு வரோங்கிற பயம் இல்லை ஏன்னா ஆண்டோடைய கிருபை ஆண்டவரோடு கூட எப்போதும் சேரும்படி நமக்கு திட நம்பிக்கையும் தைரியத்தையும் ஆண்டவர் தான் ஆண்டவரோடு கூட அண்டையிலே சேர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்லி சொல்லுகிறது எப்போது ஆண்டவரோடு கூட சேர்ந்து கொள்ளும்படி ஒரு பெரிய கிருபை நமக்கு இருக்கிறது உலகத்திற்குரிய காரியங்கள் அல்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருப அது மிகப்பெரிய ஐஸ்வர்யம் மிகப்பெரிய ஸ்டாண்டர்ட் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை நமக்கு தகுதியே இல்லாத போது கொடுக்கப்பட்ட கிருபை அது நமக்கு ஒரு நம்ம தகப்பனுக்கு பிள்ளையைப் போல நம்மளை மாற்றின அது ஒரு கிருபை அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு உலகத்திற்குரிய காரியங்களை சிந்திக்காம இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய உண்மையான கிருபையின் காரியங்களை வேதத்தில் இருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் வைத்து நம்முடைய கிருபைக்கு ஏற்றபடி ஆண்டவரே நம்முடைய கிருபைக்கு ஏற்றபடி நாங்கள் நடந்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக நடத்தி உண்மையான ஐஸ்வர்யத்திற்குள்ளாக உண்மையான ஆசீர்வாத ஆசீர்வாதத்திற்குள்ளாக பரலோக ராஜ்யத்தில் போய் சேர்க்கக்கூடிய அந்த காரியத்தை நோக்கி நம்முடைய இருதயங்களை திருப்பி நம்ம ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரலோக ராஜ்யத்தின் நித்திய நித்தியத்தை நிச்சயத்தை ஆண்டவர் தந்து அவருடைய கிருபையினாலே முடிவு பரியந்த நம்மளை நிலைநிற்கும்படி நடத்துவ வேண்டும் என்று நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பாடலை பாடி ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுத்து இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் ஜபிக்க போகிறோம் ஆண்டவரிடத்தில் அப்படியே உங்களுடைய க நம்முடைய கரங்களை உயர்த்தி இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பி ஆண்டவரே உங்களுடைய கிருபைக்கு நேராக எங்களை திருப்புங்க ஆண்டவரே பொய்யான காரியங்களை விட்டு எங்களுடைய இருதயத்தை நிரப்புங்க விளக்குங்க ஆண்டவரே நம்ம சொல்லி ஜபிக்கலாம் நம்ம நேரத்தில் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் நம்ம கூட வந்து நம்மளை தேய்ச்சிக்கிற அந்த ஆண்டோடைய கிருபையை பாடி ஆண்ட விடத்தில் ஜபிக்க போகிறோம் எங்களோடு கூட சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து பாடலாமா உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபயது உழைக்கப்பட்ட நேரத்தில் நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருப ஏது கிருபையை உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஒன்றுமில்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபயது ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபயது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சுமந்து கொண்ட கிருபையே சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் சுமந்து கொண்ட கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது தங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது அன்பு நிறைந்த தகப்பனே இந்த நேரத்தில் நீர் வெளிப்படுத்தி கொடுத்த இந்த பெரிய காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் அண்டவரே உம்முடைய கிருபைன்னா என்ன நீர் எதற்காக எங்களுக்கு கிருபையை அளித்தீர் உடைய கிருபையின் மூலமாக நான் எங்களுக்கு கிடைப்பது என்ன நாங்கள் அதன் மூலமாக என்ன செய்யணும் நாங்கள் எதற்காக இந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் முடிவு என்னன்னு சொல்லி அண்டவரே நீர் சில காரியங்களை கற்றுக் கொடுத்தீர் அண்டவுரே அநேகம் பேர் இந்த கிருபையை குறித்த குழப்பத்தில் இருக்கலாம் ஆண்டவரே இன்றைக்கு நீர் அவர்களோடு கூட பேச வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் என்னோடும் இன்றைக்கு கேட்கிற ஒவ்வொருவரும் கூட இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் பேசுகிறது நீர் ஆண்டவரே உடைய வார்த்தையின் வெளிச்சம் ஒவ்வொருவர் மேலே பிரகாசிப்பதாக அண்டவரை இந்த வார்த்தையினால் இருக்கக்கூடிய மகிமையை ஒவ்வொருவருக்குள்ளாக பிரகாசிப்பதாக அண்டவரை ஒவ்வொருவரை உடைய கிருபையினால் நிரப்பும் கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டு உம்முடைய பரலோகத்தினால் ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் பரலோக பிரகேசிக்கும்படி பிரவேசிக்கிறதற்கு தகுதியுள்ளவர்களாக மாறுவார்களாக நிறபை செய்யும் இயேசுவின் மூலத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல புதாவே ஆமேன் ஆமேன் 阿妹。